எங்க பேசணும் எங்க நடக்கணும்னு தெரியும். ஆனா அறிவில்லாதவங்களுக்கு எங்க பேசணும் எங்க நடக்கணும்னு தெரியாது. முயற்சி திருவனையாக்கும், முயலின்மை இன்மை புகுத்தி விடும். இந்த குறளோட பொருள் வந்து, முயற்சி இருந்தா எதுவுமே கிடையாது, முயற்சி இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும். வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாராவது நமக்கு உதவி செஞ்சோம்னா அதை மறக்கக்கூடாது. ஆனால் யாராவது நமக்கு கெட்டது செஞ்சா அதை அங்கே மறந்துடும். தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வரும். இந்த குழுவோட பொருள் வந்து, நம்மளோட கை தீல சுட்டுச்சுன்னா அது சீக்கிரமாக ஆறிடும். ஆனால் யாராவது நம்மளுக்கு வார்த்தையை வச்சு கஷ்டப்படுத்தினாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக ஆறிடாது. முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். இந்த குழுவோட பொருள் வந்து, முயற்சி தான் எல்லாமே, முயற்சியோடு செய்து செய்து நல்லா வரும். பயணத்துக்காக செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கரலிடம் பெரியது. இந்த குரலோட பொருள் வந்து, யாராவது நம்மளுக்கு உதவி செஞ்சு திருப்பி பயன் எதிர்பார்க்காம உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியோட நன்மை கடலோர பெரியது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில். இந்த குழலோட பொருள் வந்து, அறிவாருங்கள் எங்கே எப்படி பேசணும்னு தெரியும். ஆனால் அறிவு இல்லாதவங்கள் எங்கே எப்படி பேசணும்னு தெரியாது. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. பசங்க கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசும்போது கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கும், பின்னாடி கொஞ்சம் அமைதியாக இருக்கும். தேங்க்யூ. இது காம்படிஷன் ஈவெண்ட்டுக்கு ஜட்ஜஸ் இருக்காங்க. இவங்க பேசுறது அவங்களுக்கு காதில் உழுந்தாதான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளீஸ். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அனுஷா ஜெயக்குமார். வணக்கம். என் பெயர் அனுஷா ஜெயக்குமார். முதல் குரல், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அர்த்தம், யாரோ நமக்கு நல்லது செஞ்சா மறக்கக்கூடாது, கெட்டது செஞ்சா அன்னைக்கே மறந்துடணும். ரெண்டாவது குரல், பிறக்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அர்த்தம், நம்ம யாருக்கோ தப்பு செஞ்சால் அது நமக்கு திரும்பி வரும். மூணாவது குரல், அஞ்சுவது அஞ்சாமே பேதமே, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அர்த்தம், அறிவா இருக்கவங்க முக்கியமானதுக்கு பயப்படுவாங்க, அறிவா இல்லாதவங்க முக்கியமானதுக்கு பயப்பட மாட்டாங்க. நாலாவது குரல், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். அர்த்தம், முயற்சி செய்தால் வெற்றி நமக்கு வெற்றி கிடைக்கும், முயற்சி செய்யலைன்னா நமக்கு வெற்றி கிடைக்காது. அஞ்சாவது குரல், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அர்த்தம், தீனால்
சுட்டப்போல் கொஞ்ச நாள் ஆறிடும், ஆனால் நம்ம அடுத்தவங்களை நம்ம கோபத்தில் அடுத்தவங்களை திட்டி கஷ்டப்பட்டுருந்தா அவங்க மனசில் அது ஆறாது. நன்றி. நன்றி. என் பேர் ராகவ். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். நன்றி மறுப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. விளக்கம்: ஒருவர் நல்லது செய்தால் மறக்கூடாது, ஒருவர் கெட்டது செய்தால் மறக்கணும். முயற்சி திருமணையாக்கும், முயற்சின்மை என்மை புகுத்திவிடும். விளக்கம்: ஒருவர் முயற்சி செய்தால் சிறப்பு உண்டாகும், ஒருவர் முயற்சி செய்யலன்னா சிறப்பு உண்டாகாது. முகநக நட்டது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்டது நட்பு. விளக்கம்: சிரித்தால் மட்டும் நட்பில்லை, மனதளவில் வருவதே நட்பு. தீனார் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினார் சுட்டுவது. விளக்கம்: நெருப்பு சுட்ட புண் ஆறும், திட்டி சொற்களுள் ஆறாதே. பிறக்கின்னா முழ்புக்கள் செய்ய, தமக்கின்னா பிற்புக்கள் தாமி வரும். ஒருவர் காலையில் தவறு செய்தால் மாலையில் திரும்பி வரும். நன்றி. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் அதிரா பாலு. வணக்கம். என் பேர் அதிரா. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. விளக்கம்: ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சா அது மறக்கவே கூடாது, அவங்க நம்மளுக்கு தீமை செஞ்சா அது ஊதனே மறந்து. பிறக்கின்னா முற்பகல் செய்ய, தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம ஒருத்தவங்களுக்கு தீமை செஞ்சு சந்தோஷப்படும் போது நமக்கே அந்த மாதிரி தீமை நடக்கும். தீனார் சுத்தபொன் உள்ளாரும், ஆறாதே நாவினார் சுத்தவது. தீனார் ஒருத்தவங்களுக்கு புண்ணேற்பட்டால் அது கொஞ்ச நாளாக இருக்கும், ஆனால் கோபமான வார்த்தைங்களால் ஒருத்தவங்களுக்கு புண்ணேற்பட்டால் அது ஆறவே ஆறாது. அஞ்சுவது அஞ்சாமை பேருமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவான் தொழில். அறிவில்லாதவங்க அஞ்சு வேண்டியதுக்கு அஞ்ச மாட்டாங்க, ஆனால் அஞ்சுங்கள் அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சுவாங்க. முயற்சி திருவினையாகும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி இல்லைன்னா எதுவுமே இல்லை, முயற்சி தான் பெரிய விஷயத்துக்கு காரணமாக இருக்கும். நன்றி. ஆடியன்ஸ்க்கு திரும்பவும் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்க பேசுறது கேட்கணும். அடுத்த கண்டெஸ்டன்ட் இனியன். Thank you.
அடுத்தது லிங்கேஷ் ஹரிஹரன். வணக்கம், என் பெயர் லிங்கேஷ் ஹரிஹரன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதிகாரம் செய் நன்றி அறிதல். விளக்கம், ஒருத்தர் நம்மளுக்கு நன்றி ஒருத்தர் நம்மளுக்கு நன்மை செஞ்சோம்னா அது மறக்கிறது நல்லதில்லை. அதே ஒருத்தர் நம்மளுக்கு தீமை செஞ்சாங்கன்னா அது உடனே மறந்துடணும், அதான் நல்லது. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட ஒடு. அதிகாரம் அடக்கம் உடைமை. விளக்கம், நெருப்பு சுட்ட புண்ணு கூட அறிகிறோம், ஆனா வெறுப்பு கொண்ட திட்டிய சொற்கள்னால வந்த துன்பம் ஆறவே ஆறாது. யாகாவராய் நம் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதிகாரம் அடக்கம் உடைமை. விளக்கம், ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும். இல்லையென்றால் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. அதிகாரம் நட்பு. விளக்கம், முகத்துல சிரிச்சு பழகிறது மட்டும் நட்பு இல்லை, இதயத்திலிருந்து நேசிச்சு பழகிறது தான் உண்மையான நட்பு. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதிகாரம் புதல்வரை பெறுதல். விளக்கம், ஆஹா, இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தைக்கு பெரும் பேறு. இன்று ஒரு மகம் புகழப்படுவதுதான் அவன் தந்தைக்கு அவன் செய்த கைமாறு ஆகும். நன்றி, வணக்கம். ஹலோ, எல்லாரும் ஒரு படம் பார்த்துருப்பீங்களா தெரியல, புது படம், வாயை மூடி பேசவும் அப்படின்னு வந்தது. ரொம்ப நல்ல படம். கொஞ்ச நேரத்துக்கு ப்ளீஸ், பசங்க பேசுறதுக்கு காதலே வர மாட்டேங்கிறீங்க. அடுத்தது நிவேதா. வணக்கம், என் பெயர் நிவேதா சதீஷ்குமார். நான் சாட்டோ பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது அல்ல. அவர் தீமை செய்திருந்தால் அதை அப்போதே மறப்பது நல்லது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்ய, தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழும் போதே அதே போன்ற தீங்கு அவரே தாக்கும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமே, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள். அறிவாளிகள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை. முயற்சி தான் சிறப்பான செயல்களுக்கு காரணமாக அமையும். தீயனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டபடு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்ட திட்டிய வார்த்தைகள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. நன்றி, வணக்கம். அடுத்தது பவன்குமார் செந்தில்குமார். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் பவன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
ஒரு நல்லது பண்ணதா மறப்பது நல்ல இல்ல. ஒரு தீமை செய்தனா மறப்பது நல்ல. பிறக்கென்ன மொழப்புகள் செய்ய தமக்கென்ன பிறப்புகள் தாமே வரும். அன்றுது அன்றாமை பேதுமே அன்றுது அன்றில் அழிவா தொழில். முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புரிந்து வேணும். தேரில் விருட் செல்வம் கல்வியொடவர்க்கு மாறல்ல மற்றையவே. நன்றி, வணக்கம். அடுத்தது சாய் சக்திகள். வணக்கம். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பிறர் நமக்கு செய்த உதவியை மறக்க கூடாது, ஆனால் அவர் செய்த தீமையை அன்றே மறந்திட வேண்டும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம் காலையில் தீங்கு செய்தால் அந்த தீங்கு மாலைக்குள் நம்மை தேடி வரும். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி செய்தால் எதுவும் செய்யலாம், முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை. தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. தீயினால் சுட்ட காயம் ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்ட சொன்ன சொற்கள் ஆறாது. முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகனக நட்பதே நட்பு. முகத்தில் சிரிப்பு மட்டும் இருந்தால் அது நட்பாகாது. மனதில் அன்பு வைத்திருந்தால் அது நட்பாகும். நன்றி, வணக்கம். அடுத்தது சஹானா முத்தையா. வணக்கம். என் பெயர் சஹானா முத்தையா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருக்குறளில் 1330 குறள்கள் உள்ளன. அவற்றில் ஐந்தை நான் இப்போது சொல்ல போகிறேன். குறள் எண் 103. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதன் விளக்கம், யாராவது நம்மளுக்கு நல்லது செய்தால் மறக்கக்கூடாது, யாராவது நம்மளுக்கு கெட்டது செய்தால் உடனே மறந்துட வேண்டும். குறள் எண் 319. பிறர்க்கென்னா முற்பகல் செய்ய தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். இதன் விளக்கம், நம்ம யாராருக்கு துன்பம் செய்தோம்னா பின்னாடி நம்மளுக்கு யாராவது துன்பம் செய்வாங்க. குறள் எண் 628. முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இதன் விளக்கம், முயற்சி வெற்றியை தரும், சோம்பேறித்தனம் துன்பம் தரும். குறள் எண் 428. அஞ்சுவது
அஞ்சாமை. அஞ்சுவது அஞ்சாமை பேருமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதன் விளக்கம், அறிவாளி பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுவாங்க, அறிவு அல்லாதவங்க பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட மாட்டாங்க. குரல் எண் 108. பயந்தூக்க செய்து உதவி, நயந்தூக்கி நன்மை கடலில் பெரிது. இதன் விளக்கம், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்து உதவி கடலில் பெரியது. இதுதான் எனக்கு மிகவும் பிடித்த குரல். பிறர்க்கு இது போல் உதவ வேண்டும். ஜிபிடிஎம் இமெயிலே இந்த குரல் வரும். இது படித்துவிட்டு ஜிபிடிஎம்க்கு உங்களால் முடிந்த அளவு பண உதவி செய்யவும். நன்றி, வணக்கம். அடுத்தது சுபஹரிணி ரவீந்திரகுமார். வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. யாராவது நம்மளுக்கு நல்லது செஞ்சா அதை மறக்கக்கூடாது, ஆனால் யாராவது நம்மளுக்கு கெட்டது செஞ்சா ஒன்றே மறந்துடணும். பிறர்க்கின்னா முற்பகல் செயல், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம மற்றவங்களுக்கு கெட்டது செஞ்சால் வேறு வழியில் நம்மளுக்கே கெட்டு வந்துடும். தீனால் சுட்டப்பு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. நம்ம வேலை வர காயெல்லாம் சரியாக போயிடும், ஆனால் நம்ம வாழ்ந்து வர கெட்டவர்கள்லாம் வடு முறையாகவே இருக்கும், மறக்கவே மறக்க முடியாது. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கோல் எனும் சொல். ஒரு மகன் அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்கிற ஒரே ஒரு உதவி என்னன்னா, எல்லாருக்கும் உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். எல்லாருக்கையும் உதவி செய்கிறானே, அவங்க அம்மா அப்பா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி சொல்றதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு வேணும். முயற்சி திருளை ஆக்கும் முயற்சி இன்மை, இன்மை புகுத்தி விடும். நம்ம முயற்சி செஞ்சால் நிறையா செலவு இருக்கும், ஆனால் முயற்சி செஞ்சால் பார்த்துட்டே நம்மளுக்கு முயற்சி நிறையா செல்வம் வேணும்னு நினச்சா நம்மளுக்கு செல்வமே இருக்காது. செல்வமே இருக்காது. நன்றி. அடுத்த ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஹர்ஷிதா ராகேஷ். வணக்கம். என் பேர் ஹர்ஷிதா ராகேஷ். நான் புறநானூலிருந்து ஒரு பாட்டு பாட போறேன். இதை எழுதியவர் புலவர் கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீரும் நன்றும் பிறர் தரவாரா. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே. வாழ்தால் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமை, முனிவின் இன்னாதென்றலும் இளமை. மின்னொரு வானம் தன் துளி தலை, ஆனாது கல் புறந்து இறங்கும் மல்லால் பேரியாற்று. நீர் வழிபடும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். மகளின் மாட்சியின் பெரியோரை வியத்தலம் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே.
இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஊரு எல்லாருக்கும் சொந்தம், எல்லாரும் நம்மளோட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ். நல்லதும் கெட்டதும் மற்றவங்களால நடக்கல, அதே மாதிரி தான் துன்பமும் இன்பமும். இது நம்மளோட பெரியவங்க சொல்லி தந்தது. நன்றி, வணக்கம். அடுத்தது லோகேஷ் ஹரிஹரன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லோகேஷ் ஹரிஹரன். நான் இன்று கனியன் பூங்குன்ற நாள் எழுதிய புறநானூரில் உள்ள பாடலை சொல்லப் போகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனித நம இன்னென்றும் இளமே, முனிவு நின்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தந்துளி தலையை ஆனது, கல்புறது இறங்கும் மல்லல் பேர் யாற்று, நீர்வழிப்படுவோம் புனைப்போர் ஆறுயிர், முறைவழிப்படுவோம் என்றவர் திறவோர், காட்சியின் தெளிந்தன மாகனின் மாட்சியின் பெரியோரை வியந்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த பாடலின் விளக்கம், யாதும் ஊரே யாவரும் கேளு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஊரும் நம்மளோட ஊர் தான், எல்லா மக்களும் நம்மளோட சொந்தக்காரங்க தான். இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே கனியன் பூங்குன்றனார் உலக ஒத்துமையை பற்றி சொல்லியிருக்காரு. தீதும் நன்றும் பெருத்தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன். நம்மளுக்கு நடக்கிற நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது மற்றவங்க செய்கிற செயல்னால இல்லை, நம்ம செய்கிற செயல்னால தான். சாதல் புதுவது அன்றே, வாழ்தல் நீத நம்ம மின்னன்றும் இளமே, முனிவன் என்னாதென்றலும் இளமே. சாதல் ஒன்றும் புதிய விஷயம் இல்லை, அதுவும் வாழ்க்கையில தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்காக வாழ்க்கை முழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு துக்கமாகவே வாழக்கூடாது. மின்னொடு வானம் தந்துளி தலையை ஆனது, கல்புறது இறங்கும் மல்லர் பேர் யாற்று, நீர்வழிப்படுவோம் புனைப்போல் ஆர்வீர், முறைவழிப்படுவோம் என்றவர் திறவோர். நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய நதியில் போகிற படகு மாதிரி, இந்த பெரிய நதியில் மலை வெள்ளம் வந்து படகு பாறைகள் மோதுற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும். காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை உயர்த்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. நம்மளோட உயர்ந்தவங்களை பார்த்து வியப்படையவும் கூடாது, நம்மளோட சிறியவங்களை பார்த்து ஏளனமாகவும் நினைக்கக்கூடாது. இந்த பாடலை கற்றுக்கொண்டு உங்கள் கூட பகிர்ந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். அடுத்தது பிரணவ் ரமேஷ். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அனௌன்ஸ்மெண்ட், கிட்ஸுக்கு மூவி கேஃபிடேரியாவில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங்கும் கிட்ஸ்க்கு இருக்கு. என் பெயர் பிரணவ். புறநானூரிலிருந்து ஒரு பாட்டு சொல்ல போறேன். இயற்றி அவர் கனியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இன்றென மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவேல் இன்னாதென்றலும் இளமே, மின்னோடு வானம் தன் துளி தலையி ஆனாது, கல்பொழுது இறங்கும் மல்ல பேராற்று, நீர்வழிப்படுவோம் புனைப்போர் ஆறுயிர், முறைவழிப்படுவோம் என்பது, திறவோ காட்சியின் தெருந்தனம் ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இப்போ இதோட அர்த்தம் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், to us all men are our relatives and every place is ours. Teedum nandrum pirar taravara, the good and bad things that happen to us are not caused by others. Nodalum tanidalum avatro ranna,
பெயின் அண்ட் பெயின்ஸ் ரீஃப் கம் ஃப்ரம் வித்தின். சாதனும் புதுமது அன்றே. டெத் இஸ் நாட் நியூ. வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே. முனிவேன் இன்னாதென்றலும் இளமே. டோன்ட் டேக் லைஃப் டு பி ஆல் பிளசன்ட் அண்ட் ஹாப்பி, நாட் கர்ஸ் இட் அஸ் பேட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். மின்னோடு வானம் தன் துணி தலையி, ஆனாது கல்பொழுது இறங்கும் மல்லர் பேராற்று. நீர் வழிபடுவோம் புனைப்போர் ஆறுயிர், முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனமாகலன். Like the boat which is carried away by the river, flooded by rain, accompanied by lightning, making great noise while crashing against the rocks, life is carried in a certain order called destiny or fate. This we have understood from realized people. Marchil periore viyathalum ilame, siriore igadal adaninum ilame. So we do not wonder at great people, nor do we look down upon the lowly. Nandri. Onnu oru kittu thanga irukku, konjam satha kammiya pesunga please. Adutha Raghavan Sendil Kumar. வணக்கம். என் பெயர் ராகவன் செந்தில்குமார். நான் புறநானூர் பாட்டு சொல்ல போகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறத்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இல்லமே, என்றிலும் இளமே. என்னோட வானம் தன் துளி தலை, ஆனாது கல் பொழுது இறங்கும் மல்லர் பேர் யாற்று. நீர் வழி படும் துணை போல ஆர் உயிர் முறை வழி படுவோம் தெரிந்தனம். திருவோர் காட்சியின் பெரியோர் இருதல் சிறுவோர் அதனும் சினிக்வஸ் டீம் யாராவது இருந்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள்.